தான் பேசியதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆடியோ இட்டுக்கட்டப்பட்டது என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக 26 வினாடிகளுக்கு ஓர் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்து விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வழக்கமாக இதுபோன்ற விவகாரங்களை தான் கண்டுகொள்வதில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய ஆடியோ இட்டுக்கட்டி வெளியிடப்பட்டது என்றும் தற்போதைய தொழில்நுட்ப உதவியுடன் எதிர்வரும் காலங்களிலும் இதுபோன்ற ஆடியோ வீடியோ வெளியாவதில் ஆச்சரியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த ஆடியோ விவகாரத்தை கடந்து செல்ல விரும்புவதாகவும் சகிப்புத்தன்மையை தாண்டும் அளவிற்கு அவதூறுகள் பரப்பப்படுமாயின் சட்ட நடவடிக்கையை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். இதனிடையே அவரது டுவிட்டர் பதிவை மேற்கோளிட்டு ட்வீட் செய்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆடியோ விவகாரத்தில் அமைச்சரின் விளக்கத்தை எவருமே நம்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் தரப்பு நடத்தக்கூடிய மாநாட்டில் அதிமுக கவுதிகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளிக்க பெற்றக்கூடிய நிலையில் வழக்கு தொடுத்தால் சந்திக்க தயார் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், அப்போ இவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள். கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவினுடைய கொடியையும் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, இது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காவல்துறை இடத்திலே மனு அளித்திருக்கிறோம். வந்து ரெட்டலை சின்ன எப்போதும் இருக்கும் ரெட்டலை அதிமுக வந்து தலை அண்ணா வந்து கையை தான் நீட்டுவாரு. ரெட்டலை எப்போதும் விருப்பப்படுறவங்க ஒப்பாங்க, அது கூட வச்சிருக்கிற அவ்வளவுதான். இதுல வந்து சட்ட சிக்கல்ல தப்பிக்கிறதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் இந்த குற்றவாளி இல்ல. நாங்க தான் ஒருங்கிணைப்பாளர், இந்த கொடியை பயன்படுத்துவோம், ரெட்டலையை பயன்படுத்துவோம், முடிஞ்சா வழக்க தொடக்கட்டும், வழக்க சந்திக்க தயார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. அதிகாலை சிறப்பு பூஜையை தொடர்ந்து காலை 10 மணி அளவில் சிறப்பு அலங்காரத்தில் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி ஆகியோர் கொடிமரம் முன்பு எழுந்தருள உள்ளனர். அதன் பின்னர் 10:35 மணிக்கு மேல் 10:59 மணிக்குள் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை இரவு நேரங்களில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். வருகின்ற 30 தேதி பட்டாபிஷேகமும் மே 1 தேதி திக் விஜயமும் நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே 2 தேதியும் மே 3 தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. மே 4 தேதி தீர்த்தவாரியுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் பச்சிளம் குழந்தை கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய பாதையில் பாலத்தின் அடியில் கட்டைப்பையில் பச்சிளம் குழந்தை தொப்புள் குடியுடன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்ததை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பிறகு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குழந்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக வனவிலங்குகளை கண்டறியவும் காப்புக்காட்டில் நடக்கும் குற்றங்களை தடுக்கவும் ராணுவத்தில் பயன்படுத்தும் ட்ரோன் கேமராவை கொண்டு சோதனை நடத்தப்பட்டது. வைரா மற்றும் ஐடியா ஃபார்ஜி எனும் தனியார் நிறுவனம் கண்டுபிடித்த இந்த ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி பேரணாம்பட்டு வனச்சரகத்திற்கு உட்பட்ட கொட்டாரமடுகு கிராமத்தை ஒட்டியுள்ள காப்புக்காட்டில் சோதனை நடத்தப்பட்டது. சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் மற்றும் 70 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இரவு மற்றும் பகல் நேரங்களில் இந்த ட்ரோன் கேமராக்களை ஆப்டிக்கல் ஜூமிங் வசதியோடு பயன்படுத்த முடியும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆலமரத்துப்பட்டியில் பட்டாசுகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அரைக்கக்கூடிய அரவை நிலையத்தில் மின்னல் தாக்கி தீ விபத்து ஏற்பட்டது. தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை அரைத்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியுள்ளது. இதில் மூலப்பொருட்கள் திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உடனே பதற்றமடைந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வேதிப்பொருட்கள் கலந்த தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 30 முன்பு கட்டப்பட்ட பழமையான பேருந்து நிலையத்தை நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் புன்னையா ஆய்வு செய்தார்.
பேருந்து நிலையத்தை புனரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. ஆய்வின் போது மதுராந்தகம் நகர்மன்ற தலைவர் மலர்வழிக்குமார், மதுராந்தகம் நகராட்சி ஆணையாளர் அருள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே காரைமேடு கிராமத்தில் ஜெயங்கொண்டான் பாசன வாய்க்காலில் ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பு குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாசன வாய்க்காலை தூர்வாராவிடில் அடுத்த கட்ட போராட்டம் கடுமையாக இருக்கும் என்றும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் சுள்ளங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பெரியமறை கிராமத்தில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் பழமையான தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்மன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அக்ரஹார படித்துறை அருகில் இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது கற்சிலைகள் காலில் தென்பட்டுள்ளது. பழமையான கற்சிலைகள் குறித்து அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி சிலைகள் மீட்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் கலசப்பாடி மலை கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து அனுமதி பெற்றுத்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு 7 கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட எம்பி செந்தில்குமார் தேர்தலின் போது அளித்திட்ட வாக்குறுதிகளில் செல்போன் டவர் முதலில் அமைத்தரப்பட்டது என்றும் தற்போது சாலை அமைக்க அனுமதி பெற்று தரப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். அரசாங்கம் கலசப்பாடிக்கு வாச்சாத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு சாலை அமைப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, நீங்கள் வந்து மேற்கொண்டு சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கலாம்ன்ற அந்த ஆர்டர் தான் வந்து நம்ம கையில வந்திருக்கு. அந்த ஆர்டர் தான் வந்து நம்ம கையில் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் கணவர் இறந்த சோகத்தில் மனைவியும் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 98 வயதான முனுசாமி எனும் நபர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் நல்லடக்கத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் கணவரை இழந்த மனவேதனையில் இருந்த கருப்பம்மாள் கணவர் உடல் அருகில் அழுது கொண்டிருந்த போதே உயிரிழந்தார். கணவர் மனைவி இணை பிரியாமல் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காளிமங்கலம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது திருப்பூர் மாவட்டம் காரைப்புதூரை சேர்ந்த பிரசாந்த் என்ற அந்த இளைஞரிடம் 1 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கோவை பெரியகுளம் பகுதியில் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக காலி பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு அலைவடிவம் அமைக்கப்பட்டது. வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் சேகரிக்கப்பட்ட 15,000 பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் வண்ண விளக்குகளுடன் காட்சியளித்த பிளாஸ்டிக் அலையை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் நேரில் பார்வையிட்டார். பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதனை கண்டு ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். வாட்ஸ்அப்பின் பாதுகாப்பு அம்சம் குறித்து இன்றைய அன்பாக்ஸில் விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சினி. கம்ப்யூட்டர், லேப்டாப் இதிலெல்லாம் எப்படி வைரஸ் தாக்குதல் இருக்கோ அது மாதிரி மால்வேர், ட்ராஜன் இதெல்லாம் போனை அட்டாக் பண்ற வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால உங்க போன் ஆப்ஸ் தாக்கப்பட்டா மொத்த டீடைல்ஸையும் எடுக்க முடியும். தவிர வாட்ஸ்அப்பை இது தாக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்க வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் அனுப்புவாங்க. உங்க இன்டர்நெட் டேட்டா சீக்கிரமா தீர்ந்து போகும். ஹேக்கர்கள் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக தான் வாட்ஸ்அப் இப்போ டிவைஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு சேவையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த அப்டேட்ஸ்ல இதுதான் அந்த 3வது அப்டேட். இதை ஆக்டிவேட் பண்ண பயனர் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா வாட்ஸ்அப் கூடுதலா கணக்குகளை கவனிச்சு மால்வேர் தாக்காம தவிர்க்கும்.